Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஃப்தார் டைமில் வயிற்றுக்கு இதமாக நல்ல குழு குழுன்னு இருக்கக்கூடிய நுங்கு கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஜவ்வரிசி நுங்கு சேர்த்து செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரும். இது செய்கிறதும் ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கால் ஸ்பூன் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசியாக இருந்தால் இந்த மாதிரி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இல்லை மாவு ஜவ்வரிசியாக இருந்தால் இந்த மாதிரி ஊற வைக்க வேணாம், உடனே நம்ம எடுத்து அதை காய்ச்சி எடுத்துக்கலாம். நைலான் ஜவ்வரிசிங்கிறதுனால ரொம்ப நேரம் எடுக்கும், ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஊறினதுக்கப்புறம் வேக வச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்தோன்னா ரொம்ப குண்டு குண்டாக நல்லாயிருக்கும். இப்போ அரை லிட்டர் அளவுக்கு பாலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா காய வச்சுக்கலாம். பாலில் வந்து தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த நுங்கு இருக்குல்ல, இதை வந்துட்டு 4-5 நுங்கு வரைக்கும் எடுத்துக்கலாம். இதை தோல் உரிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பால் வந்து நல்லா திக்காக காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருந்தோம்ல இந்த ஜவ்வரிசி எடுத்து இப்போ இந்த பாலில் சேர்த்துட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஜவ்வரிசியும் பாலும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாலில் வந்துட்டு நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்போ தான் நமக்கு திக்காக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த நொங்கில் வந்துட்டு நம்ம தோல் சீவி எடுத்துக்கணும், இல்லைன்னா வந்துட்டு நமக்கு அந்த கீர் வந்து டேஸ்ட்டு மாறிடும். அது மட்டும் இல்லாமல் தோலோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இருந்தாலும் கீர் செய்கிறதுக்காக நம்ம வந்து தோலை நீக்கி எடுத்துக்கலாம். இப்போயும் இதை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கி ஆற வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா லைட்டாக எப்போவுமே இனிப்பு செய்யும்போது ஒரு துளி அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த இனிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள், திக்காக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா சில்லுன்னு எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா கெட்டியான தேங்காய் பால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப குளிர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா மேலே வந்துட்டு கார்னிஷிங்காக கொஞ்சமாக நட்ஸு வந்துட்டு நான் பாதாம் அதுக்கப்புறமா வெள்ளரி விதை எடுத்துக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள்.